என்னுடைய பெயர் வந்து பீட்டர் நிர்மல் குமார். பீட்டர் நிர்மல் குமார் அமெரிக்காவில் சவுத் கேரலைனா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பட்டணத்தில் க்ரீன்வில் என்ற ஒரு இடத்துல ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் நான் ஒரு அசோசியேட் பாஸ்டராக இருக்கிறேன். அது ஒரு அமெரிக்கன் சர்ச். நான் வந்து அசோசியேட் பாஸ்டர். அதெல்லாம் கிட்டத்தட்ட 37 வருடங்களாக நான் ஆண்டவரோடு பழகி கொண்டு வருகிறேன். என் டைம் ஃபோர் ரன்னர்ஸ், இறுதிகால முன்னோடிகள் ஒரு ஊழியத்தான ஒன்று கொடுத்துருக்கிறார். நான் வந்து இது சென்னையில் தான் வளர்ந்தேங்க. சென்னையில் 1981 வரைக்கும் இங்கே இருந்தேன். அப்புறம் வட இந்தியாவை குறித்து ஒரு பெரிய அக்கறை, ஒரு வாஞ்சை, ஒரு பெரிய வெளிப்பாடு. அங்கே வந்து நிறைய மிஷினரிகள் தேவை அப்படிலாம் சொல்லும் போது நான் சென்னையிலேருந்து டெல்லியில் போய் அங்கே போய் அங்கே வேர்ல்ட் விஷன் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்தேன். கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் அந்த வேர்ல்ட் விஷனில் வேலை செய்தேன். வட இந்தியாவில் பல இடங்களுக்கு நான் போனேன், பல இடங்களுக்கு. அப்புறம் ஆண்டவர் வந்து டெல்லியிலேருந்து பாம்பே கொண்டு போனார். வந்து மும்பைன்னு சொல்கிறாங்க. நான் பாம்பேயில் கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஆண்டவர் ஹைதராபாத் போகணும்னு சொன்னார். பாம்பே ஹைதராபாத், ஹைதராபாத்தில் இருக்கும் தெளிவாக ஆண்டவர் சொன்னார் நீ நியூசிலாண்டு போகணும்னு சொன்னார். நியூசிலாண்டு அப்போல்லாம் வந்து இந்தியாவில் பல பிராந்தியங்களுக்கு நான் போயிருப்பேன், நிறைய ட்ராவல் பண்ணுவேன். வட இந்தியா அப்புறம் முக்கியமாக நார்த் ஈஸ்ட், அங்கெல்லாம் நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆனால் எல்லா பிராந்தியங்களுக்கும் போயிருக்கிறேன். ஐ பீன் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியா தான் எழுப்புதல், இந்தியா தான் ஆத்மா, வாஞ்ச பாரம், சர்ச் பிளான்டிங். ஆனால் ஆண்டவர் வந்து நியூசிலாண்டு போகணும்னு சொன்னார். அப்புறம் ஆண்டவர் கேட்டேன் ஏன் நியூசிலாண்டு, ஏன் நியூசிலாண்டு? அப்போ நிறைய இந்தியர்கள் வந்து நியூசிலாண்டு விரும்ப மாட்டாங்க. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அப்புறம் துபாய், மஸ்கட், இங்கே போவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ வந்து எருசலேம், அங்கே நீ உத்தமனாக இருந்த. அப்புறம் யூதேயா, யூதேயாவில் எனக்காக கூட நீங்கள் செய்திருக்கிற. அப்புறம் சமாரியா, எருசலேம், யூதேயா, சமாரியா, இன்னும் வந்து பூமியின் கடைசி பரியந்தத்துக்கு நீ போனோம். அங்கேருந்து பல தேசங்களுக்கு ஒன்று அனுப்பேன்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட 11 வருடங்கள் நான் வந்து நியூசிலாண்டு இருந்தேன். நான் வந்து நியூசிலாண்டுடைய சிட்டிசன், ஐ அம் சிட்டிசன் ஆஃப் நியூசிலாண்ட். 2007 தெளிவாக ஆண்டவர் திருப்பி நியூசிலாண்டு அமெரிக்கா போக சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட 8 வருடங்கள் நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு வந்து நான் வந்து ஒரு வருடத்தில் எப்படியும் 4 அல்லது 5 முறை நான் வர்றேன். ஒரு ஒரு வருடத்தில் ஏறத்தாழ 30 தேசங்கள் நான் போகிறேன். 30 தேசங்கள் அண்ட் என்னுடைய வாஞ்சை வந்து ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் 200 திருச்சபைகளில் ஏறி ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்தணும்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு விரும்புனீங்கன்னா சார், திருச்சபை ஆண்டவர் தேடுறார். சொல்லுங்கள், திருச்சபை, திருச்சபை ஆண்டவர் ரொம்ப தேடுறார். திருச்சபைன்னா நமக்கு வந்து உடனே டினாமினேஷன் யோசிக்கிறோம், பென்டிகாஸ்ட், நான் பென்டிகாஸ்ட், அப்படி கிடையாது. திருச்சபை வந்து ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துகிற ஒரு கூட்டமான மக்கள், ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துகிற ஒரு கூட்டமான மக்கள். அப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த திருச்சபைக்கு என்ன பண்ணுறாரு, தான் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தான் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ திருச்சபை வந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்த பிறகு திருச்சபை வந்து ஒரு வளர்ச்சி காண வேண்டும். சொல்லுங்க, வளர்ச்சி, வளர்ச்சி. அப்போ அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கேற்ற ஒரு வளர்ச்சியா இருக்கலாம், குடும்ப அளவுல ஒரு வளர்ச்சியா இருக்கலாம், அப்புறம் வாணிப அளவுல. இப்ப நம்ம எல்லாம் வேலை செய்யறோம் இல்லையா, வேலை செய்யறோம். அப்போ வேலையில நம்ம வளர்ச்சி காணும், வேலையில வளர்ச்சி காணணும். வேத புத்தகம் சொல்லுது உன்னை வாழாக்காமல் வாழாக்காமல் அவர் அப்படி வந்து திருச்சபையின் மக்களை நான் இப்படி வாழாக்காமல் தலையாக்குவேன் சொல்லும் போது நான் வாழாதான் இருப்பேன்னு அவர் என்ன சொல்வார் இல்லையா, நான் வாழாதான் இருப்பேன். நான் வந்து இப்போ நியூசிலாந்து இருந்தேங்க, தமிழ் ஊழியம் அங்கே ஆரம்பித்தேன். அப்போ நிறைய தமிழ் மக்கள் வந்து இந்தியாவிலேருந்து அங்கே வருவாங்க. அப்போ இந்த பாஸ்டர்னு அறிந்தவுடனே என்னை தேடி வருவாங்க. வந்தவுடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கம்பாங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னங்க ஜெபம் பண்ணணும்னா, ஏதாவது வேலை. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏதாவது வேலைன்னு இங்கே கிடையவே கிடையாது. இந்தியாவில் இருக்கா ஏதாவது வேலைன்னு? ஏதாவது வேலைன்னு இருக்காங்க? யாராவது உங்களை கூப்பிட்டு ஏதாவது வேலைன்னு ஒன்று கொடுக்குறேன்னா எடுத்துக்குவீங்களா? அப்போ நான் சொல்ல, அப்படி கேட்காதீங்க. இந்த தேசத்துக்கு வந்துருக்குறீங்க, நான் வந்து வாளா இருக்கக்கூடாது, தலையாக இருக்கணும். அப்படி நீங்கள் வாஞ்சிங்கன்னா என்ன பாஸ்டர், அது ஆகிற காரியமா? அது ஆகிற காரியமா? அப்போ அந்த ஒரு வெளிப்பாடு வரும்போது வளர்ச்சியை விரும்பாமல் நம்ம வந்து வெளிப்பாடே அப்படியே நாங்கள் ஜோம் பண்ணுறோம், பாஸ்டர் ஜோம் பண்ணுறோம், வாக்குத்தத்தம் கிடச்சிருக்குது, திருக்க தரிசனம் கிடச்சிருக்குது, எங்கள் பாஸ்டர் சொன்னார், இப்படியே நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறோம்.
இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், அநேகர் இந்த இந்த கட்சி இந்த தேசத்தை ஆள்றாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் உள்ளவங்க வந்து ஏன் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரணும்னு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு யோசேப்பு, ஒரு மோசே, ஒரு எஸ்தர் இல்லையா, இப்படிப்பட்ட மக்கள் வந்து திருச்சபையிலிருந்து எழுமனாகனு வச்சுக்கோங்க. எழுமுனா நம்ம வந்து இங்கே உட்கார தேவையில்லை இல்லையா, அவங்க வந்து நம்ம டெல்லியில் உட்காந்துருப்போம், பார்லிமெண்ட் ஹவுஸில் உட்காந்துருப்போம். அப்போ அரசாட்சி வந்து ஆண்டவருடைய செய்கையாக மாறும் இல்லையா, அரசாட்சி வந்து ஆண்டவருடைய செய்கையாக மாறும். நம்ம என்ன சொல்ல, யாரையும் அங்கே உட்கார வச்சுட்டு அவங்களே ஜோம் பண்ணும், ஆண்டவரே அவங்க மாறணும், அவங்க மாறணும், அவங்க மாறணும், அவங்க மாறுவாங்களே, அவங்க ஏன் மாறணும்? அப்போ நான் சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு வளர்ச்சியை விரும்பாததுனால அநேகர் வளர்ச்சியை பெற்றுக்கொள்கிறாங்க. நான் வந்து அந்த காலத்தில் எம்பிஏ படித்தேங்க, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதனால் உலக அளவில் நான் வந்து போகும்போது நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன். வியாபாரம் செய்கிற மக்கள் வந்து எப்படி வளர்ச்சி காண வேண்டும், வளர்ச்சி காண வேண்டும். நான் வந்து ஊழியத்தில் இருக்கேன், எங்களை யார் தேடுவாங்க தெரியுமா, பிரச்சனை உள்ளவங்க தேடுவாங்க, பிரச்சனை வரப்போது நம்புறவங்க தேடுவாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்க தேடுவாங்க, அப்புறம் ஜபத்தோட பிரச்சனையிலே இருக்கிற பாஸ்டர் அவங்க தான் தேடுவாங்க. நிறைய வியாபாரிகள் என்னை கூப்பிடுவாங்க, அண்ணே நஷ்டமாயிடுச்சு 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 நஷ்டமாயிடுச்சு, நான் ஒன்று சொல்லாமல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே. அப்போ நம்ம அதை கொஞ்சம் கற்றுக்கொள்ளணுங்க, அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த இன்றைக்கு இன்றைக்கு கருத்தரங்க இந்த கான்ஃபரன்ஸில் டச்சிங் த ஸ்கை நம்ம பேசுகிறோம், வானத்தை நம்ம தொடணும், வானத்தை தொடணும், பரலோக வாசல்கள் திறக்கப்படணும், பரலோக வாசல்கள் திறக்கப்படணும், வானத்தை நம்ம தொடணும், பரலோக வாசல்கள் நமக்கு திறக்கப்படணும். ஸோ வேத புஸ்தகம் தான் நீங்கள் தயவுசெய்து வாங்க, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 7 வசனத்தை கொஞ்சம் சத்தமாக வாசிங்க தம்பி, 7-12 வரைக்கும் வாசிங்க தம்பி. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றான். நானும் என் குமாரனும் செத்துப்போக செத்துப்போக, நல்லா கவனிங்க அம்மா ஐயா, ஒரு பெரிய வெளிப்பாடு இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ சாரி பார்த்தா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, வேதம் சொல்கிறது நிறைய விதவைகள் இருந்திருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கல, எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கல. நம்ம அழைப்புன்னு சொல்லலாம், அல்லது அபிஷேகம்னு சொல்லலாம், ஆசீர்வாதம் சொல்லலாம், வல்லமைன்னு சொல்லலாம், கிருபைன்னு சொல்லலாம், அல்லது இப்போ வந்து குளோரி குளோரின்னு பேசுகிறாங்க, ஆண்டவருடைய மகிமை என்ன வேணாலும் இருக்காங்க. ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறன்னு சொல்கிறாரு. அம்மா இது ஒரு பெரிய வெளிப்பாடு, இட்ஸ் எ ரெவலேஷன், இது ஒரு பெரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு வந்து ஒரு சாதாரணமான வெளிப்பாடு. நான் வந்து எலியாவை நான் அனுப்ப போகிறேன், நான் எலியாவை அனுப்ப போகிறேன், எலியா வந்தால் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு நீ கொஞ்சம் அவனை பத்திரமா பார்த்துக்கோ. எலியா வரப்போறாரு, எலியா வந்தால் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. பெரிய காரியம் கிடையாதுங்க, பெரிய காரியமே கிடையாது. அப்போ இந்த அம்மா வந்து எலியா வரணும், எலியாவை கொஞ்சம் சாப்பாடு போட்டு எலியாவை இவங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். எவ்வளவு நாள் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த அம்மாவை அழைத்து இப்படி சொல்றாங்க, நிச்சயமா ஆண்டவர் வந்து இந்த அம்மா கையில ஏதாவது இருக்குதுன்னு பார்த்திருப்பார் இல்லையா, கண்டிப்பா அந்த அம்மா கையில ஏதோ ஏதோ ஒரு வஸ்து ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பா இருந்திருக்குது. ரெண்டாவது ஆண்டவர் என்ன பார்த்திருப்பாரு, இந்த அம்மா கையில இருக்கிற காரியம் பெருகி வளர்ச்சி கண்டு எலியா வரும்போது எலியாவை போஷிப்பாங்க ஆண்டவர் இந்த அம்மாவை நம்புறார். முதலாவது இவங்க கையில் இருக்குது, ரெண்டாவது அது கண்டிப்பாக இந்த அம்மா வளர செய்து, சொல்லுங்க வளர செய்து,
அதை வளர செய்து வர ஒரு எலியாவுக்கு ஒரு நல்ல அவரை போஷித்து பராமரித்து கனப்படுத்துவாங்கன்னு ஆண்டவர் நம்புறார். ஆனால் இந்தம்மா வந்து எலியா வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, போய் விறகு பெருக்கிறாங்க. எதுக்கு விறகு பெருக்கிறாங்க? சோறு பொங்கி போடுறதில்ல, சாப்பிட்டு என்ன பண்ண போகிறாங்களா? சாப்பிட்டு எங்க சாக போகிறவங்க சாப்பிட்டு எங்க சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடாமலே செத்துக்கலாம். நான் இருந்தால் நேரம் சொல்லியிருப்பாக்கா, சாப்பிடாமல் இருக்க அப்போ தான் சீக்கிரம் சாவிங்க. பார்த்தீங்களா, சாப்பிட்டு சாப்பிட்டு சாகிற மக்கள், சாப்பிட்டு சாப்பிட்டு சாகிற மக்கள், பொசித்து பொசித்து இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா. தமிழ் மக்களுக்கு கிடைக்காத அதாவது ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, நம்மளை மாதிரி வழிபாடுகள் வந்து வேற உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. நம்மளை மாதிரி தீர்க்கதரிசிகள், நம்மளை மாதிரி ஜப வாழ்க்கை, எவ்வளோ ஜபம் பண்ணுறோம் இல்லையா? சத்தமாக ஜபம் பண்ணுறோம், நீளமாக ஜபம் பண்ணுறோம், நீட்டப்பட்ட ஜபங்கள் ஜபம் பண்ணுறோம், அப்புறம் அலையிலையாக சொல்கிறோம், அப்புறம் பாஷையில் போகிறோம், சத்தமான பாஷை, குவாய்ட்டான பாஷை, அப்புறம் கணவனுக்கு அடங்கிய ஒரு ஜபம், கணவனுக்கு அடங்காத ஒரு ஜபம். ஆனால் அந்த வளர்ச்சி இப்போ முதலாவது என்ன நம்ம கவனிக்கணும்னா, ஆண்டவர் இந்த அம்மாவை நம்புகிறாருங்க. ஆண்டவர் நம்மளை இந்த அம்மாவை நம்புகிறார். அப்போ இந்த அம்மாவை நம்புகிற ஆண்டவர் ஒருவேளை நம்மையும் நம்ப விரும்புவார். இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன வச்சுக்கிறோம், நான் கடவுளை நம்பணும், நான் கடவுளை நம்பணும், நான் கடவுள்கிட்ட போகணும், நான் ஜபிக்கணும், நான் ஆலயத்துக்கு போகணும், நான் ஆராதனைக்கு போகணும், நான் காணிக்கை கொடுக்கணும், நான் தசமமாக கொடுக்கணும், நான் நம்பணும், நான் நம்பணும், நான் நம்பணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நம்புறியோ நம்புறியோ நான் தான் உன்னை நம்பணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நான் உன்னை நம்ப விரும்புகிறேன், நான் உன்னை நம்ப விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த அம்மா கையில் உள்ள காரியத்தை ஆண்டவர் நம்புறாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ நம்மளுக்கு தெரியாதுங்க, அது எவ்வளோ நமக்கு தெரியாது. இப்போ அஞ்சப்போ ரெண்டு மீன் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அஞ்சப்போ ரெண்டு மீன் இந்த கதை நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம யோசிக்கிறோம், அந்த சின்ன பையன் வந்து ஆண்டவரை நம்பி அதை கையில் கொடுத்தான்னு கிடையாது. அதை வாங்கின உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தம்பி உன் கையில் இருக்கிறத நான் இப்போ நம்புகிறேன், வழங்குதா உங்களுக்கு, உன் கையில் இருக்குது, உன் கையில் இருக்கிறதை நான் இப்பொழுது நம்புகிறேன், அதை நான் பெருக பண்ண போகிறேன், அதை நான் பெருக பண்ண போகிறேன். அப்போ இந்த அம்மா கையில் என்ன இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அம்மாவுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவு, அந்த அம்மாவுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவு, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அது பெரிய நிறைவு, அது ஒரு பெரிய நிறைவுங்க. சில பேர் யோசிக்கிறீங்க, இவர் என்னங்க தான் சொல்கிறாருங்க. இப்போ தமிழம் பார்த்தீங்கன்னா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, ஏதோ பிரதர், ஏதோ. வியாபாரம் நல்லா போதா, ஏதோ போகுது. வீடுலாம் வாங்கினீங்களாமே, ஏதோ வாங்கினேன். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, ஏதோ படிக்கிறாங்க. மனைவி நல்லா இருக்காங்களா, ஏதோ இருக்கிறாங்க. இது ஏன்னா நாலு பேர் கண்ணு போட்டுருவான், ஹலோ புறாமப்பட்டுருவான் இல்லையா, இப்படியே பழகிட்டோங்க, இப்படியே பழகிட்டோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் நம்புறார், நம்ம கையில் உள்ளதை ஆண்டவர் நம்புறார் நம்புறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் செய்யக்கூடிய செயல்களை ஆண்டவர் நம்புறாருங்க. இது ரொம்ப முக்கியங்க, இது ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். அவர் வரப்போகிறாரு, அவருக்கு சாப்பாடு போடு, இது பெரிய காரியமா கிடையவே கிடையாது. ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் எங்கேயோ இருக்கிறாங்க, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறார், தம்பி எனக்கு அந்த அம்மாவை தெரியும், இந்த ஆண்டியை தெரியும், இந்த தங்கச்சியை தெரியும், நீ மற்றும் அவங்கக்கிட்ட போயிட்டேன்னா அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க தம்பி, அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க. இந்த அம்மாவை பற்றி ஆண்டவர் வந்து அவ்வளோ பிரஸ்தாவப்பான், அவ்வளோ பெருமையாக எலியா கிட்ட சொல்கிறார். கொஞ்சம் யோசிக்கணுங்க, கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்து எது நடக்கலை, எப்படி நடக்கலை, ஏன் நடக்கலை, இதிலே தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. ஒரு சராசரி கிறிஸ்தவன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக யார் பீட்டர் குமார்ன்னு கேட்டாங்க. வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் அ குட் கிறிஸ்டியன், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக எப்படின்னா, நான் என்ன சொன்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவங்கன்னா குறைந்தபட்சம் 35 பேர் அவங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். ஏங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம கோயில் இருக்குதோ குளம் இருக்குதோ ப்ரேயர் டவர்ஸ் நிறையா இருக்குது தெரியுமா உங்களுக்கு, ஜப ஜப இவங்களுக்கு என்ன தொழில்,
நம்ம பிரச்சனைக்கு அவங்க இப்போ நம்ம பிரச்சனை எல்லாம் வச்சுக்கோங்க என்ன ஆகும் ஜெப கோபுரத்துக்குன்னா அப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இல்லாததான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஆண்டவர்னு சொல்கிறாரு இல்லைம்மா உன்னால் கொடுக்க முடியும் உன்னால் செய்ய முடியும் அவர் பெருமையாக சொல்கிறார் பானையில் ஒரு பிடி மாவும் நல்லா கவனிங்க பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று என்ன சொல்றாங்க இல்லை சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்க இன்னொரு இன்னைக்கு விசுவாசின்னு ஒரு கூட்டம் இருக்குங்க அவங்க லிஸ்ட் போடுறாங்க பாத்தீங்கன்னா என்ன லிஸ்ட்னா எங்கிட்ட இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை அவன் என்ன கேட்குறான் அம்மா இருக்கிறது உங்ககிட்ட இருக்குது பானையில் மாவு இருக்குதா இல்லையாங்க பாவு இருக்கா இல்லையா தண்ணி இருக்கா இல்லையா சீ நல்லா கவனிங்க ஐயா ஆண்டவர் வந்து செயல் பண்ணோன்னா என்ன கொடுத்துருக்காருன்னு அவர் நல்லா தெரியுங்க நம்மக்கிட்ட கொடுக்காத அவர் கேட்கவே மாட்டார் அவர் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னு நல்லா தெரியும் அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட முன்னாலே சொல்லியிருப்பார் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் மாவு இருக்குது கொஞ்சம் தண்ணி இருக்கு அதில் தான் நான் வந்து அற்புதத்தையே செய்யணும் அதில் தான் அந்த நிறைவே நான் செய்யணும் அதனால் நீ என்ன பண்ணு கொஞ்சம் அந்த மாதிரி திருப்பி சொல்லு மாவில் கொஞ்சம் எனக்கு வேணும் தண்ணியில் கொஞ்சம் எனக்கு வேணும் இருக்கிறது தான் கேட்குறாரு சார் இருக்கிறது தான் கேட்குறார் ஆனால் அது என்ன பிரச்சனைனா குறைவு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கண்ணை மறைக்கு மறைச்சிருது இல்லையா குறைவே பார்த்து குறைவே பார்த்தோன்னே நம்ம இந்த குறைவில் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா இந்த குறைவில் ஆண்டவர் நம்மளே என்ன யோசிக்கிறோம் இதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது பிரதர் ஆண்டவரே நினைச்சாலும் ஒன்றும் ஆண்டவரே நினைச்சாலும் ஒன்றும் நான் ஒரு தடவை சென்னை வந்தேங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் ஜோமனை கூப்பிட்டாங்க நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா 20-30 seconds தான் நான் ஜோமன் வந்துட்டேன் பாச சொல்றாரு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீளமாக ஜோம் பண்ணுவீங்கன்னு யோசிச்சுன்றார் நான் சொன்னேன் இல்லைங்க நல்லா தான் ஜோம் பண்ணேன் சொன்னார் இந்த ஜபம்லாம் பத்தாதையான்றார் இந்த ஜபம் பத்தாது யார் சொல்கிறா அவருக்கு சுகம் கிடச்சிருச்சு ஒரு நல்ல சொல்லாமல் நான் அந்த பாச சொல்லிட்டேன் இனிமேல் தயவுசெய்து யாரையுமே ஜபத்துக்கு கூட்டு போகாது ஏன்னா உனக்கே விசுவாசம் இல்லை நமக்கே குறைவு வரும்போது சொல்லுங்க குறைவு வரும்போது நிறைவை நாம் மறந்து போய் விடுகிறோம் வேதனை சொல்கிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவானது வரும்போது குறைவானது இன்னொரு சொல்ல நிறைவானது வரும்போது குறைவது சரி குறைவானது வரும்போது பவுல சொல்ல நினைச்சிருப்பார் ஆனா விசுவாசிக்கு பிடிக்காதுன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் தெரியுங்க பவுல எங்க இவ்வளோ சொன்னவருக்கு சொல்ல முடியாதா நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுங்கு போகும் குறைவானது வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்வோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வோன் யோசேப்பு கதையில் பார்வோன் வந்து சில காரியங்களை பார்க்குறாருங்க என்ன பார்க்குறாரு நல்ல புஷ்டியான மாடை எந்த மாடை சாப்பிடுதுங்க மெலிஞ்சு போன மாடு எலும்பும் தோலுமாக இருக்கிற மாடு வந்து எதை சாப்பிடுது அதான் அவனால் தூங்கவே முடியலங்க அவனால் தூங்கவே இப்போது செழிப்பான மாடு வந்து வத்தலும் தொத்தலுமான மாடை சாப்பிட்டா அவன் நல்லா தூங்கியிருப்பான் அதை அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த எண்ணத்தை பார்த்துட்டான் அப்போ நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள்லாம் பேசுகிறேங்க நிறைய ஊழியக்காரர்களுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க கொஞ்சம் செழிப்பு வந்தவொடனே சொல்லுங்கள் செழிப்பு வந்தவொடனே இந்த மாடு அப்படியே மறந்துடுறாங்க எந்த மாடு வத்தலும் இந்த மாடு எது காத்திருக்குது நீ கொஞ்சம் செழிப்பாகு நீ இன்னும் செழிப்பாகு நீ இன்னும் செழிப்பாகனா தான் நான் சாப்பிட்றதுக்கு நல்லா அப்போ விசுவாசி என்ன கேட்குறான் அண்ணா நிறைவை கொடுக்குற ஆண்டவர் இந்த மாட்டை ஏன் உயிரோட வச்சிருக்கிறான்னு கேட்குறான் வணங்கதா இப்போ பிசாசை பற்றி ஆண்டவன் சொல்கிறார் அவனுக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் தொழிலை நல்லா செய்கிறான் யார்கிட்ட செய்யலாம் விசுவாசிக்கிட்ட இல்லையா அப்போ அவன் என்ன ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரே இவங்களெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வதிங்க நல்லா வியாபாரத்தை கொடுங்க நல்ல திருமண வாழ்க்கையை கொடுங்க
பிள்ளைங்கள்லாம் கொடுங்க, அப்பந்தான் இவங்க பிள்ளைங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. சொன்னதை கேட்கவே மாட்டாங்க, வியாபாரம் நஷ்டமாக போகும், ஊழியம் அவங்க தான் காத்திருக்காங்க. அப்போ இந்த அம்மாவுடைய வாழ்க்கை நல்லா கவனிங்க. இந்த அம்மாவுக்கு வந்து சில காரியங்களை செய்ய விருப்பம், சில காரியங்களை செய்ய விருப்பம், சில காரியங்களை வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இதுதான் பிரதர் நாங்கள் செஞ்சிடறோம், இதுதான் நாங்கள் செய்கிறோம். நல்லா கவனிங்க, அவர் என்ன கேட்குறாரு, அக்கா ஒரு சின்ன தோசை கொடுங்கன்றார். ஒரு சின்ன தோசை, தம்பி பிரச்சனையே கிடையாது நான் போய் உடனே சுடுறேன். அப்புறம் என்ன கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்றார். இப்போ 3 வருஷம் மழை பெய்யல, 3 வருஷம் அது தம்பிக்கும் தெரியும் அக்காவுக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அங்கே தோசை மாவும் இருக்குது தண்ணியும் இருக்குதுன்னு, எலியாவுக்கும் தெரியும் மாவு இருக்குது, அக்காவுக்கும் தெரியும் மாவு இருக்குது தண்ணியும் இருக்குது, 3 பேருக்கும் தெரியும் இல்லையா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஏன் அப்படி சொல்கிறோம், என்ன கொடுத்துருக்கோன்றது அவர் நல்லா தெரியும். இப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு, அக்கா வந்து இதை வளரை செய்ய போகிறாங்க, இதை பெருக்கல்குள்ள கொண்டு போக போகிறாங்கன்னு அவர் யோசிக்கிறார். அப்போ எலியா, பிரதர் எலியா வந்து அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும்னு நம்ம டக்குன்னு திரும்புகிறாங்க. திரும்ப என்ன சொல்கிறாங்க, தோசையோட வச்சுக்கோ தண்ணிலாம், தோசையோட வச்சுக்கோ தண்ணிலாம் கேட்காது. பிரச்சனை வருது பார்த்தீங்களா. இப்போ ஆண்டவர் வந்து தம்பி இதை செய்யினா நம்ம என்ன சொல்கிறோம், இதோட வச்சுக்கோ, இதெல்லாம் இதான் ரொம்ப பயப்படுறோங்க. ஆண்டவர் கூப்பிட்டுருவாரோ, ஊழியத்துக்கு போடுமோ, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடணுமோ, கிறிஸ்தவ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுமா, எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க தெரியுமா எங்கள் கிட்டலாம். இது ஏன்னா இது ஒரு பார்ஷியல், பகுதியான ஒரு நிறைவை பார்க்குற ஒரு வாழ்க்கை. இது என்னால் செய்ய முடியும், இதனால் செய்ய முடியாது, இது செய்ய முடியும், இது என்னால் செய்ய முடியாது. இப்போ உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா. நீங்கள் நல்ல விசுவாசி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, எதை செய்கிறீங்க, எதை செய்ய மாட்டேங்கிறீங்க, எதை செய்கிறீங்க, எதை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படி தடுமாறுறீங்க, ஏன் ஏன். அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, அதான் ஆண்டவர் வந்து அந்த அம்மா கிட்ட அனுப்பியிருக்காரு. ஆனால் சில காரியங்களை மகிழ்ச்சியாக செய்ய விரும்புகிறாங்க, சில காரியங்களை தடுமாறுறாங்க. பிரச்சனை சூழ்நிலை வாஸ்தவம் தான், பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் வாஸ்தவம் தான். இது ஏன் எப்படி நடக்குதுன்னா, நான் திருப்பி 3 காரியங்களை சொல்கிறேங்க, நல்லா கவனிங்க. முதலாவது வந்து அந்த அம்மா வந்து குறைவை தான் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் குறைவு. இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை. இது எப்போ முடிஞ்சு போகுது, எப்போ எப்போ இதெல்லாம் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, அது இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும், இன்னும் கொஞ்ச நாளில் அது போயிடும், இன்னும் கொஞ்ச நாள். கணக்கு எப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் நான் இழந்து போக போகிறேன். முதலாவது நம்முடைய அழைப்பு, சின்ன அழைப்போ பெரிய அழைப்போ, நிறைய பேர் தடுமாறுறோங்க, நிறைய பேர் தடுமாறுறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, அண்ணா ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் காட்ஸ் வில், தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும்ல, தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும், தேவ சித்தம். நான் முதல்ல யோசிப்பேன், ஐயோ எப்படியாவது ஆண்டவரை கேட்டு சொல்லணும். இப்போ என்னன்னா 20 வருஷமாக அதே கேள்வி தான் கேட்குறாங்க, 20 வருஷமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செய்யக்கூடியதா ஏதாவது சொல்லுங்க பிரதர், செய்யக்கூடியதா ஏதாவது சொல்லுங்க, பெருசாலாம் சொல்லிடாதீங்க. அப்போ நம்மை நாமே குறைத்து கொள்ளுகிற ஒரு நிலைமை. ஆண்டவர் வந்து நேரம் அந்த மாதிரி சொல்றேன், நான் உன அழைச்சிருக்கிறேன். அந்த அழைப்பு என்னன்னா, என்னுடைய மக்கள் வர்றாங்க, நான் செய்ய போறேன். ரெண்டாவது நல்ல கவனிங்க, ரெண்டாவது ஆண்டவர் வந்து நம்முடைய ஊழியத்தை அவர் கவனிக்கிறார், அந்த ஊழியத்தில் அவர் வளர்ச்சியை வைக்கிறார். இப்போ ஊழியம்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சைனா போகிறது இல்லை, பஞ்சாப் போகிறது, தயவுசெய்து போகாதீங்க சார், போகாதீங்க, போகாதீங்க. அதை ஆண்டவர் சொன்னால் போங்க. ஆனால் இருக்கிற இடத்துல நாம் வந்து விசாலமான காரியங்களை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரே அழைப்பு, எலியா வரும்போது கொஞ்சம் கவனிச்சுக்கோமா, எலியா வரும்போது கொஞ்சம் கவனித்துக்கொள். மூன்றாவது ஆண்டவர் சொன்ன காரியம் வந்து, இப்பொழுது உன் கையில் இருக்கிறது குறைவாக இருக்கலாம், நல்லா கவனிங்க சார், இப்பொழுது உன் கையில் இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கலாம், ஆனால் நீ எப்படியாவது அதை வளர செய்ய வேண்டும், அதை நீ வளர செய்ய வேண்டும். அதனால அந்த அம்மா தடுமாறுறாங்க, என்னை எப்படி அவர் கூப்பிடலாம்,
அது இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், அவருக்கு தெரியாதா, கஷ்டமான காரணம் தெரியாதா, எனக்கு நல்ல வேலை இல்லைன்னு தெரியாதா, வியாபாரம் சரியாக ஓடலன்னு தெரியாதா, எங்கள் வீட்டில் கஷ்டம் தெரியாதா, இவ்வளோலாம் தெரிஞ்ச ஆண்டவர் எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதுவும் பாருங்க இந்த நேரத்தில் போய் அவர்லாம் அனுப்புகிறாரு, வேலை நல்லா இருக்கும்போது அனுப்ப சொல்லுங்கள் சார். அப்புறம் என் கீழே இருந்தது குறைவு தான், குறைந்து கொண்டு தான் போகும், எனக்கு கையில் இருக்கிறது குறைந்து கொண்டு தான் போகும், வளரவே வளராது, வளர்ச்சி காண முடியாது. இந்த தடுமாற்றுறது தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆடை விடுங்க சார், தயவுசெய்து என்ன விடுங்க, நான் பாட்டுக்கு ரெண்டு விறகை பொறுக்கி நான் சோறு சமைச்சு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகுறோம். எவ்வளோ பெரிய தரிசனம், எவ்வளோ பெரிய வழிபாடு, எவ்வளோ பெரிய அபிஷேகம், எவ்வளோ பெரிய வல்லமையான ஊழியம், குறைவு வரும்போது ஐயா மக்கள் தடுமாறுறாங்க, மக்கள் தடுமாறுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க, ஆண்டவர் நம்மளை நம்புனா இதெல்லாம் தெரியாமலாம் நம்புவார், இதெல்லாம் தெரியாமலாம் நம்புவார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே குறைவை நான் பார்க்கல, ஆண்டவரே குறைவை நான் பார்க்குறேன், உங்களுடைய அழைப்பை நான் பார்க்குறேன், இந்த குறைவான சூழ்நிலையில் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வளர்ச்சி பெற விரும்புகிற ஆண்டவரே, வளர்ச்சி என்னை நம்புங்க, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க, என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், எப்படியாவது நான் அதை கண்டுபிடிப்பேன். சி இதுதான் முக்கியம் ஐயா, இந்த முழு கருத்தரங்கள் நம்ம இதை தான் பேசுகிறோம், ஆண்டவருடைய யோசனைகள், ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நமக்கு தெரியாது, நம்ம அறிந்து கொள்ள விரும்ப மாட்டேங்கிறோம், ஏதோ அவர் செய்கிறாருங்க, செய்யட்டோம் 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 கிடையாது. அந்த அம்மா கிட்ட எலியா தான் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் தயவுசெய்து சாகாத, எதுக்கு அவர் ஓடி வந்தார், நான் என்ன யோசிக்கிறேன்னா தம்பி நீங்கள் சீக்கிரமாக போங்க, தம்பி நீங்கள் சீக்கிரமாக போங்க, அவங்க ஜாலியாக இருந்தாங்க, அவனுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு, அங்கே எங்கே மழையே பெய்யல, அவனுக்கு மொத்தம் தண்ணி இருந்துச்சு, தெரியுது ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு, அவனுக்கு தண்ணி இருந்துச்சு, காக்கா பாட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிடுச்சு, அப்போ அவன் ஏன் அதை விட்டுட்டு வரணும், இங்கே வரமாட்டான், அவனுக்கு வர இஷ்டம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ போனன்னு என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் வத்தி போக பண்ணுவேன், எப்படி வாக்கு எப்படி ஆடுறாரு பார்த்தீங்களா, நீ போனன்னா எல்லாத்தையும் நான் வத்தி போக பண்ணி நீ எப்படியாவது போ, ஏன்னா நீ போகலைன்னா அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த வெளிப்பாடு, அந்த அம்மாவுக்கு கொடுத்த அபிஷேகம், அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஊழியம் வந்து அது நடக்காமல் போயிடும் தம்பின்றாங்க. அதனால் அந்த மகன் ஓடுறான், ஓடி சொல்கிறான், அக்கா வேண்டாம் அக்கா, அம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானும் நீங்களும் சொல்லுங்கள், நானும் நீங்களும், நானும் நீங்களும், நானும் நீங்களும் ஆண்டவரோடு, வானத்தின் பல கனிகள், பரலோக வாசல்கள், பரலோக வாசல்கள், அதை திறப்போம், அதை திறப்போம், அந்த வெளிப்பாடு அது செயல்முறையில் வரட்டும், அந்த அபிஷேகம் செயல்முறையில் வரட்டும், அந்த நிறைவு சொல்லுங்கள், நிறைவு ஐயா, இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், இன்னொரு சத்தமாக சொல்லுங்கள், அந்த நிறைவு நம்மை தேடி வரட்டும், நம்மை தேடி வரட்டும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம், இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம், ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவோம், சரியா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த நிறைவு வேணும், ஆண்டவரே இந்த நிறைவு வேணும், இந்த நிறைவு வேணும் கர்த்தாவே, ஆண்டவரே என்ன நம்புங்க கர்த்தாவே, என்ன நம்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே சில சூழ்நிலை நான் தடுமாறுறேன் ஆண்டவரே, சில சூழ்நிலை நான் தடுமாறுறேன், நான் தடுமாறுறேன், என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், அந்த நிறைவு வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பு, நீர் கர்த்தாவே எதிர்பார்க்கிற அந்த ஊழியத்தை கர்த்தாவே நான் நிறைவேற்றுவேன் கர்த்தாவே, நிறைவேற்றுவேன். சோர்வெல்லாம் மாற்றி போடுங்க, சோர்வை மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. ஒரு அல்லையில சொல்லாமா, ப்ரைஸ் தி லார்ட். அவர் அட்ரஸ் End Time for Ranna's Nation Changers, நம்பர் 356, பரசேவாக்கம் ஹை ரோட், கெல்லிஸ், சென்னை 600010. அவர் ஃபோன் நம்பர் 9884085850. அவர் இமெயில் india@theRateOfEndTimeForRunners.org.